எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான தருணம். ஏன்னா என்னோட முதல் பட ஹீரோ விமல். இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயம் தாங்க, இன்னைக்கு டைரக்டர் ஆர்டிஸ்ட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. டைரக்டர் ஆர்டிஸ்ட் ஆடுறாங்க, இல்லாட்டி ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆடுறாங்க. விமல் பற்றி சொல்லணும்னா ஒன்று நான் சொல்லுவேன், கலாவணி அப்பா அவருக்கு ரிலீஸ் ஆகல, துணாநகரம் கதசில நான் போயிருக்கேன், கிளவுட் நைன் மூவிஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வார்த்தை சொன்னார், சார் எனக்கு கதை மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னாரு. எனக்கு இன்னும் அவருக்கு அவர் வீட்டில் திருச்சியில் நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், ஓகே இவர் டைரக்டர் ஆர்டிஸ்ட் இப்போ. ஏன்னா கிளவுட் நைன் மூவிஸ் நான் சொன்ன உடனே கதை சொல்லுங்க சார்னாரு. மிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கிளவுட் நைன் மூவிஸ் அப்படின்னு உடனே ஓகே படத்தை ஆரம்பிங்க அப்படின்னாங்க. இவர் ஒருத்தர் தான் கதை கேட்டார் என்கிட்ட. கதை சொல்லி முடிச்ச உடனே பாண்டிகா சார் சொன்னார்ப்பேன்ட்டா, இம்மிடியட்டா பாண்டிகா சாருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப கதை நல்லா இருக்கு சார், நான் நடிக்கிறேன் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா, ஒரு டைரக்டர் மேல ஒரு ஆர்டிஸ்ட் நம்பிக்கை வைக்கும்போது 100% அந்த படம் ஜெயிக்குங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் பாண்டிராஜ் சார், அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சேரன் சார், அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம வெற்றிமாறன் சார், எல்லா பேருமே. அதே மாதிரிதான் இந்த எத்தன் கலாவணி படத்தில் சர்க்குணம் சார் என்று சொல்லிட்டே இருப்பாரு, விமல் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சிட்டா கதையை மட்டும் நம்ம நம்பலாங்க, கேமரா முன்னாடி வந்து நின்றுட்டாப்ல நம்ம ஷார்ட்டை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதாங்க ஷார்ட், இதுதாங்க சீன், இதுதாங்க டயலாக்னு சொல்லிட்டோம்னா பாடி மாடுலேஷன்ல இருந்து எல்லாமே கரெக்டா பக்கவா கொடுத்துருவாரு. சோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்டா இன்னைக்கு போல என்னைக்குமே அவர் வந்து இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. நசீர் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் தென் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையன்றது கன்ஃபார்மா எனக்கு தெரியும். என்ன காரணம்னா, மொதல் ஒரு ட்ரெய்லர் ஜாலியா இருக்கணுங்க. இன்னைக்கு ஆடியன்ஸ் 3 மணி நேரம் தியேட்டருக்குள்ள வரும்போது ஒரே ஒரு கருத்தோட வர்றாங்க, நாங்களே நெந்து நூடுல்ஸ் ஆகி தான் தியேட்டருக்குள்ள வரோம், நீங்கள் எங்களை வெந்து போகாம வெளியே அனுப்புங்கப்பா, நாங்கள் படத்தை ஹிட் பண்ணிடுறோன்றாங்க. என்ன மாதிரி புதிய இயக்குநர்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டியா ஒரு பல படங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். தாஜ்மஹர் சாருக்கும் சரி, டைரக்டர் சாருக்கும் சரி, எல்லாருமே. ஏன்னா முதல் பட டைரக்டர்ன்றது ஒரு முதல் காதல், முதல் முத்தம், மறக்கவே முடியாது. அதே மாதிரி சுரேஷ் சாருக்கு இது முதல் மேடை, கன்ஃபார்மாக அவர் வாழ்க்கையில் அவர் மறக்கவே முடியாது. இதே மாதிரி பல வெற்றிகள் அவருக்கு குவியணும்னு நான் எல்லா வேலை ஆண்டவனை பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. எத்தன் படத்தில் நான் எத்தன் கிளம்பிட்டாயான்னு ஆரம்பிக்கிற கடன் வசூலை மையமாக வச்சு வர்ற பாடல் எழுதியிருக்கிறேன். தாஜ் நூர் சாரோட அற்புதமான ஒரு டியூனுக்கு ஹியூமராக அமைஞ்ச ஒரு பாடல் இது. இந்த பாடலுக்கான வாய்ப்பை வழங்கிய டைரக்டர் சுரேஷ் சார் அவர்களுக்கும் ஹீரோ விமல் சார் அவர்களுக்கும் எனது நன்றிகள். இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் வெற்றியடைந்து, படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்து மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்து கொடுக்கணும், அது நசீர் சாருக்கு. பெரிய பட்ஜெட்டில் இனி அதிகமான படங்கள் எடுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பு அமையணும்ட்டு இறைவனை வேண்டிக் கொண்டு, வாய்ப்பு அளித்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எத்தன் இந்த திரைப்படம் நான் மழை உதிர் காலம் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். நண்பன் நசீர் அவருடைய நீண்டகால நண்பர், மதுரா ஸ்டாக்ஸில் அவர் பணியாற்றி இருந்த காலத்திலேருந்து பழக்கம். திட்டமும் தெளிவும் கொண்ட வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி. ஒரு ஒவ்வொருடைய அடியும் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருந்துருக்கேன். கலவாணி படமும் எடுக்கும்போது பாடல் எழுதும்போது அந்த கதை மேலே அவர் ஒரு அபாரமான தன்னம்பிக்கை இருந்தது. அதே போலவே இந்த எத்தன் கதையும் அவர் சொல்லும்போது ரொம்ப உற்சாகமாக சொன்னார். படத்துடைய இயக்குனர் சுரேஷ், எங்கள் டைரக்டர் பாலுமந்திர சார்கிட்ட அவருடைய இயக்குனர், நாங்களாம் வக்கீல் சுரேஷ் தான் கூப்பிடுவோம். அவரை ரொம்ப கலகலப்பான ஒரு மனிதர், தன்னம்பிக்கையான ஒரு மனிதர். அதே போலவே தாஜ் நூர் அவர்கள், அவருடைய முதல் படம் வம்சம் திரைப்படத்தில் பாண்டியராஜ் அறிமுகப்படுத்தினார். என்னஞ்சே பாடலும் மருதாணி பாடலும் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு அடைஞ்சது. இப்படி எல்லாமே ஒரு உற்சாகமான ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் கொண்ட ஒரு படம் இந்த தென் படம். நிச்சயம் இந்த படத்தோட பாடல்களும் இந்த படமும் வெற்றியடையும். வாழ்த்துக்கள். இங்கே நசீர் சார் சொன்னாங்க, ரொம்ப நாளாக அசோசியேட் இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போ 2002 அது, நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு, எனக்கு நல்ல ஸ்கிரிப்ட்னு பயங்கர கான்ஃபிடென்ஸ் இருந்து ஒரு கதை பண்ணிவிட்டு போயிட்டு ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்கிறதுக்காக சொன்னோம். அப்போ சொன்னாங்க, அவர் மேனேஜருக்கு தான் நீங்கள் முதல்ல சொல்லணும் அப்படின்னாங்க. ஐயோ மேனேஜருக்கு சொல்லணுமா அப்படின்னா, அப்போலாம் வந்து நசீர் சாரை முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர் காலைல 7 மணிக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. நம்ம வழக்கமாக வந்து 10 மணிக்கு முன்னாடி எழுந்திருக்கவே மாட்டோம். சரி 7 மணிக்கு வீட்டு வந்தால் நானும் என் ஃப்ரெண்டு மணின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பி போனோம். பயங்கர நர்வஸாக இருந்துச்சு. ஆர்டிஸ்ட்டுக்கு பிடிச்சிரும், மேனேஜர்ஸ்க்கு எப்படி பிடிக்கும்னு தெரியல அப்படின்ற பயத்தோடு தான் நாங்கள் போயிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அவர் கதை கேட்டு முடிச்ச உடனே சொன்னார், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது சார், ரொம்ப நல்லாயிருக்கு, இமீடியட்டாக நான் ஆர்டிஸ்ட் பேசுகிறாரு. அந்த நேரத்தில் அது பண்ண முடியல, இட் டென் டேக் ஆஃப். பட் அப்போ வந்து அவர் எனக்கு என்ன சொன்னார், நசீர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, வெற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னுடைய 2வது படம்
நீங்க தான் டைரக்டர், இதுதான் கதை அப்படின்னு சொன்னாரு. அது அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் அடுத்தடுத்து ஒரு ஒரு 2-3 இயர்ஸ் வந்து எங்களுக்கு அந்த 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 நேரத்தில் வந்து அந்த 2-3 இயர்ஸ் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயங்கர தைரியம் கொடுத்துச்சு. சரி, கண்டிப்பாக நசீர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருவாங்க. இப்போ அவர் ப்ரொடியூசராக இல்லை, ப்ரொடியூசராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரை மாதிரி இதை இதை பிடிக்கிற இந்த கதையை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ண முடிஞ்சது கான்ஃபிடன்ஸோட. அந்த மாதிரி புது டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரொடியூசராக நசீர் இருக்கார், கண்டிப்பாக இருப்பார், ஃபியூச்சர்லையும் இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் சுரேஷ் வந்து இட் இஸ் ஃபேமிலி. நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து சொல்ல முடியாது அவர் சுரேஷ் இப்படி அப்படி அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது, பிகாஸ் இட்ஸ் ஃபேமிலி. நாங்கள் ஒரு 12 இயர்ஸாக வந்து நாங்கள் விவ் பீன் டுகெதர். ஒன்னே ஒன்று தான் இங்கே சொல்லணும், சுரேஷ் எங்கிட்ட கதை சொன்னதை விட இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக அதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அந்த அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு சுரேஷுடைய எக்ஸிக்யூஷனுக்கு உறுதுணையாக இருந்த டெக்னீஷியன்ஸ் ரமேஷ். ரமேஷ் அகைன் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, கேமராமேன். அவர் சுரேஷ்க்கு வந்து ரமேஷ் வந்து நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அந்த அந்த விதத்தில் வந்து அகைன் அவங்க டீமுக்கு ஒரு இதாக இருந்திருக்கேன் நான். அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, விமல் ஹீரோயின் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வாஸ் குட், எஸ்பெஷலி எனக்கு வந்து அந்த மெலடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெய்லரில் நம்ம கேட்ட மெலடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ விஷ் திஸ் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் வந்து ஒரு 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 பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய தயாரிப்பாளர் நசீர் ஒரு வசீகரமான ஒரு சந்தோஷமான ஒரு மனிதர், எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவரோட படத்தில் இந்த எனக்கு பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சிது. விமல் எனக்கு ஒரு நல்ல நண்பர், ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ரெண்டு பேரும் பசங்க இன்னொரு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்தது டைரக்டர் சுரேஷ் சாரை பற்றி சொல்கிறோன்னாக்கா, ஈஸ் அகெயின் எ வெரி கம்ஃபர்டபுள் பர்சன். எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்டும் ரொம்ப ஒரு நடைமுறை வாழ்க்கையில் உள்ள ஸ்கிரிப்டாகவே இருந்தது. ஆனால் இதில் நான் நடிச்சிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வெங்கட்னு இருக்காங்க, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமான கேரக்டர் பண்ணீங்கள பிரகாஷ் அப்படின்னாரு. என்னாச்சு இப்படி சொல்கிறீங்க, என்ன கடனே வாங்கக்கூடாதுன்னு இருக்கிற கேரக்டர் இந்த கேரக்டரு, அது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னாரு. உண்மையிலே ரொம்ப சிரமந்தாங்க, ஃபீல் பண்ணி நடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி இல்லாமல் இருக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ படம் பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள், இப்படிலாம் இருக்க முடியுமா, அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியுமா, எனக்கு தெரியாது, ரியல் லைஃப்பில் எனக்கு சுத்தமாக தெரியாது. அதில் வர விமல் கேரக்டர் மாதிரி தான் என்னோடய ஒரிஜினல் கேரக்டர், எல்லாத்துலேயும் பூந்து புறப்பட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு, சிலதில் ஜெயிப்போம் சிலதில் அடி வாங்குவோம், எல்லாம் நடக்கும். பட் கேரக்டரில் இங்கேயும் வந்து அப்படியே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துட்டாரு. அது வெங்கட் சார் தான் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி சொன்னார். ஸோ அவர் படம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார்னு பார்க்கணும், நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எத்தன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டம் ஒருத்தன் குடிச்சிட்டு பேசுறத இன்னொருத்த குடிக்காம கேட்கறது தான். ஏன்னா அதை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேங்கிறதுக்காக முதல்ல அதை சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து கதைங்கிற பேரில் வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொல்றது ரெண்டாவது கஷ்டம். மூணாவது கஷ்டம் என்னை பொறுத்தவரை இந்த எத்தனை படம் இயக்குனர்கிட்ட நடிக்கிறது. என்ன அப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டாரு, எனக்கு பாடி ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா வரும் என்ன போட்டாரு, ஆனால் வார்த்தைகள் மாத்திரம் உச்சரிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் சார். அது தவறு ஏற்பட்டாலும் டப்பிங்கில் டப்பிங் இங்கே பண்ணுறது தானே டப்பிங் அப்படின்ட்டு நடிக்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தைகளை நல்லா கூர்ந்து கவனிப்பார். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக பண்ணிட்டோமோ அப்படின்னு பார்த்தா எனக்கே தெரியாமல் மானிட்டரில் செக் பண்ணிகிட்டு இருப்பார். அது மாதிரி எனக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருங்களை நடிக்கும்போது உள்வாங்கி வார்த்தைகளை தெளிவுபடுத்தி நம்ம என்ன சொல்கிறோமோ அதில் தெளிவு இருக்கணும் அப்படின்னு ஒரு இயக்குனர், ஒரு வாத்தியராக இருந்த ஒரு இயக்குனர் திரு சுரேஷ் அவர்கள், ரொம்ப சந்தோஷம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதில்ல. ரெண்டாவது இந்த மேடைக்கு வந்தோன்னே ஒரு சந்தோஷம் என்னென்னா, நிறையா பேர் இருக்காங்க, எல்லாம் ஒரு அற்புதமான கலைஞர்கள். இதில் ரெண்டு பேர் முக்கியமானவங்க இருக்காங்க, எஸ்எஸ்ஆர் அவர்கள்,
எஸ்எஸ்ஆர் அப்படின்னு பேர் சொன்னாவே அடுத்த பேர் எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம சொல்லணும். என்னன்னா எல்லா பேருங்கள் ஃபேமஸ் ஆகும், ஆனால் எழுத்துக்கள் உலகத்துக்கே ஃபேமஸ் ஆனது ரெண்டு பேர், ஒன்று எம்ஜிஆர் ஒன்று எஸ்எஸ்ஆர். அவரை பற்றி நான் இங்கே சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன், என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது, ஆனால் உண்மையிலே நான் அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த பலகுரல் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் எஸ்எஸ்ஆர் வாய்ஸ் எப்படியாவது பேசணும், ரொம்ப கனிய கனியர்னு இருக்கே அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால், வாழ்வும் வையகம் எழுத்தும் அப்படின்னு பேசி நேரத்தை இப்படியாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் நம்ம சந்திரசேகர் வாய்ஸ் எனக்கு வந்துருச்சு. அதுலேருந்து ஒரு சிட்டுக்குருவி ஒரு வெள்ள ரோஜாவா காதல் வச்சுச்சா, வெள்ள ரோஜா வெள்ள ரோஜா அப்படின்னு அப்போ நினச்சிக்கிட்டேன். சரி எஸ்எஸ்ஆர் வாய்ஸ் ட்ரை பண்ணி நம்மளுக்கு சந்திரசேகர் வாய்ஸ் வந்துருச்சு, ஏதோ அவரால் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட், அதனால் எஸ்எஸ்ஆர் அவருக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது, இந்த இடத்துல சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு உள்மனசு சொல்லுது. காரணம், அமைதினா என்ன, அவையடக்கம்னா என்ன அப்படின்னு சினிமாவில் பல பேர்கள் இருந்தாலும் அதற்கு உதாரணமாக இன்னும் பாப்புரம் ஆய்கொண்டு இன்னும் ரோட்டில் சாதாரணமாக போய்கொண்டிருக்கும் ஒரு பாலு மகேந்திரா அவர்களை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகத்திலே எந்த ஒரு மொழி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் அங்க அடிக்கடிக்க கேட்கக்கூடிய வார்த்தை சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தை பாலு மகேந்திரா படத்துல வந்ததே இல்லை. நான் ஒரு நாள் கமல் சாரை பார்க்க போனேன், சார் ஏன் சார், அப்புறம் ஷூட்டிங் பண்றாங்க ஷார்ட் கேமரா அந்த கேமரா சத்தம் மட்டும் நல்லா கேட்குது, நம்மளுக்கு சாதாரணமாகவே கேமரா சத்தம் கேட்டால் பயம், இதில் அவர் யூனிட்ல அதை தவிர வேறு எதுவுமே கேட்கல. அந்த மாதிரி அந்த அவையடக்கத்துக்கும் அடக்கத்துக்கும் நான் இங்கே நின்று அடக்கமாக பேசுறதுக்கு அதுவும் ஒரு காரணம், ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நிறைய பெரியவங்க இருக்காங்க, ஜாம்பவான் இருக்காங்க, ஜெயிச்சவங்க இருக்காங்க, அனைத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் சாருக்கு அப்புறம் அந்த சுரேஷுக்கு ஈக்குவலாக நம்ம கேமராமேன் ரமேஷ் சும்மா சொல்லக்கூடாது. ஆண்டவ வந்து ஒரு மனிதனுக்கு கம்பீரமாக உடலை படித்தாலும் எதற்காக படித்தாலும் ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆனால் ரமேஷ் அந்த கேமராமேனுக்கு அந்த கேமராவத்துக்கு சொல்கிற வைக்கிறதுக்குன்னே அப்படி ஒரு படைப்பு படைச்சிருக்காரு. அனாவசியமாக போவார் அங்கே இங்கேன்னு, இவர் ஷார்ட்டை சொன்ன அடுத்த செகண்ட் ஷார்ட் அடி, அந்த மாதிரி ஒரு டீம். அதே மாதிரி மேனேஜர்ஸுங்க யாருக்கு எந்த இதுவும் கிடையாது, கரெக்டாக 6 மணி அதெல்லாம் ஓகே. இதில் எல்லாத்தையும் சொல்லலாம், விமல் வந்து கதையில் மாத்திரம்தான் ஹீரோன்னு நினைக்காதீங்க, ரியல் வாங்கிலே ஒரு ரியல் ஹீரோ தான், எதை பற்றியும் கேர் பண்ண மாட்டான், ரொம்ப வருவாப்பிள்ளக்கார் ஃப்ரீயாக பண்ணுவார் ஜாலியாக பண்ணுவார், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே தெரியாது. பொதுவாக இப்போ வர்றவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க, ஆனால் கொஞ்ச நாளைக்கு இப்போ மாறிடுவாங்க, அது அது சினிமா அந்த மாதிரி. ஆனால் பட் விமல் எனக்கு தெரிஞ்ச வரை ஆரம்பத்தில் எப்படி பார்த்தனோ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொன்னார், ஆனால் என்ன தெரியுதானே நான் இங்கே தானே அப்படின்னு. அந்த மாதிரி அவையடக்கம் இருந்தாலே வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. விமலுக்கு ரொம்ப நன்றி. இதை எல்லாத்தையும் விட பாட்டில் வந்து கடன் அங்கிற மேட்டரை சொல்லியிருக்காங்க, அற்புதமான விஷயம். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொன்னது போல, கடன் கொடுக்கறானேங்கிறதுக்கு வாங்காத, கடன் தேவைன்னா எவ்வளோ வேணால் வாங்க, அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதாவது கடன் தேவைன்னா வாங்கிக்கோ, ஆனால் ஒருத்த கொடுக்கறானேங்கிறதுக்கு வாங்காத, அந்த மாதிரி தேவைக்கு வாங்கக்கூடிய திரு நசீர் சார் அவர்கள் அற்புதமான மனிதர். அவர் எந்த மதத்துக்காராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவர் மனுஷனாக இருக்கிறார் அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சினிமாவில் வெற்றின்னு ஒட்டிக்கிறாங்க, உண்மையான வெற்றிகளை பறிச்சுக்கிறாங்க, அது எதுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எம்ஜிஆர் சொன்ன மாதிரி பொய் சில நேரத்தில் உண்மையாயிடும், ஆனால் உண்மை ஒருபோதும் பொய்யாகாது, ஒரு நாள் வெளியே வந்துடும். அந்த மாதிரி நீங்கள்லாம் உண்மையாக உழைச்சிருக்கிறீங்க. சில நேரத்தில் பார்த்தா இந்த 25வது நாள் 50வது நாள் 100வது நாள் போஸ்ட்டு வந்து ஒட்டுவாங்க இல்லையா, எதுக்கு ஒட்டுறாங்க, இவ்வளோ நாள் ஓடி இருக்கிறது இந்த இந்த தேட்டரெலாம் ஓடிக்கிட்டு இருக்கு, இதுக்கு தான் ஒட்டுறது. இப்போ ஒட்டுற போஸ்ட்டு தேட்டரி பேரே இல்லை, 25 நாள் பார்க்குற தேட்டரி பேர் இல்லை, 50வது நாள் பார்க்குற தேட்டரி பேர் இல்லை, இப்போ சமீபத்தில் 100வது நாள் போஸ்ட் ஒட்டுருக்காங்க அதுலேயும் தேட்டரி பேர் இல்லை. நான் நினச்சிக்கிட்டேன் ஒருவேளை மீடியாவில் பப்ளிசிட்டி பண்ணி 100வது நாளும் அப்போ கூட சில மீடியா போய் சொல்லுது, அதுவும் யாரும் உண்மையாக சொல்கிறது இல்லையே, என்னமோ தெரியல, குழப்பமாக இருக்குது. கொஞ்சம் தெளிவாகிறதுக்கு நம்மளாம் வெயிட் பண்ணுறோம். சினிமாவில் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும், இதுதான் என்னுடைய வாழ்த்துறை. ஐயா எத்தன் படம் நிச்சயமாக ஜெயிக்கும் ஜெயிக்கும் என்று எனது அண்ணாமலையிடம் ஆணையிட்டு சொல்லினேன். நன்றி, வணக்கம்.